பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை இந்த எலும்பி பிரகாசி என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம் என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் பத்தி பார்க்க போறோம். ஆதாம் யார் உலகின் முதல் மனிதன். இந்த முதல் மனிதனை பத்தி தான் நாம் பார்க்க போறோம். வேதத்தை அறிகிற அறிவிலே வளரணும், அழைத்தவரை அறிகிற அறிவில் வளரணும்னு பேதர் சொல்றாரு இல்லையா. அதனால நம்ம ஆதாமை பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் பத்தி பார்க்க போறோம். முதல் நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆதாமை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆதாமை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது பல பேருடைய நிகழ்ச்சிகள் உள்ள வரும். ஆதாம் யார் அப்படின்னா, ஆதாமுடைய பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, செம்மண், செந்நிற கல் அப்படின்னு அர்த்தம். செம்மண், செந்நிற கல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆதாமை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் முதல் நாள்ல என்ன படைச்சாரு, வெளிச்சத்தை உண்டாக்குனாரு. ரெண்டாம் நாள்ல என்ன உண்டாக்குனாரு, ஆகாய விரிவை உண்டாக்குனாரு. ஆகாய விரிவை உண்டாக்கி அதற்கு வானம் அப்படின்னு பேரிட்டார். மூணாவது நாள் என்ன உண்டாக்குனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெட்டாந்தரையை தான் உண்டாக்குனார். வெட்டாந்தரையை உண்டாக்கி அதுக்கு பூமி அப்படின்னு பேரிட்டார். பூமி படைக்கும் பொழுது அதுல மரம், செடி, கொடி, தாவரங்கள், கனி வகைகள் அதெல்லாம் கிடையாது, வெறும் வெட்டாந்தரை தான் இருந்துச்சு. அப்புறம் சேர்ந்த ஜலத்தை சமுத்திரம் அப்படின்னு பேரிட்டார். ஆண்டவர் படைத்து பேரிடுறார். அடுத்து நாலாம் நாள் என்ன உண்டாகினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகலையால பெரிய சுடரையும் இரவையால சிறிய சுடரையும் உண்டாகினார். சரிங்களா. இப்போ முதல் நாள் வெளிச்சம் உண்டாச்சு, நாலாம் நாள் தான் சூரியன் சந்திரன் வந்துச்சு. அப்போ எப்படி வெளிச்சம், ஆண்டவருக்கு எதுவுமே முடியும். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, மின்னல் வருது வானத்திலிருந்து, சூரியன்லேருந்தே வருது, அது தேவனுடைய வல்லமையை காட்டுது. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அதனால் அவர் எப்படியும் இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவர் அவர். சரிங்களா. இந்த நாலாவது நாள் சூரியனை சந்திரன் உண்டாக்குனாரு. அஞ்சாவது நாள் என்ன உண்டாக்குனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவைகளையும் சமுத்திரத்தில் வாழ மச்சங்களையும் உருவாக்குனார். இப்போ நாலாவது நாள் சமுத்திரத்தில் உண்டாக்குனாரு இல்லையா. அப்போ சமுத்திரம் ஒரு நாள் உள்ள ஒண்ணுமே இல்லாம தண்ணியா தான் இருந்துச்சு. அஞ்சாவது நாள் தான் மச்சங்களை உருவாக்குனார். ஆறாவது நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் உண்டாக்குனர். எல்லாத்தையும் அஞ்சு நாள்ல முடிச்சுட்டு ஆறாவது நாள்ல தான் அந்த மிருகங்களை உண்டாக்குறாரு. மிருகங்களை உண்டாக்குன பிறகுதான் அவர் மனிதனை உண்டாக்குனாரு. மனிதனை எப்படி உண்டாக்குனாரு, மிருகங்களை உண்டாக்கும் பொழுது தன்னுடைய ஒரு கரத்தை தான் யூஸ் பண்றாரு. தன்னுடைய ஒரு கரத்தினால தான் உண்டாக்குனாரு. இட்ஜிர் அப்படின்னு எப்ரே மொழியில பாக்கலாம். இட்ஜிர் அப்படின்னு குரில், இட்ஜிர். இட்ஜிருங்கிற அந்த ஒரு தன்னுடைய ஒரு கரத்தினால தான் அந்த விலங்குகளையும் பறவைகளையும் உண்டாக்குனார். ஆனால் மனிதனை உருவாக்கும் போதோ தன்னுடைய இரண்டு கரங்களால் உண்டாக்குனாரு. மனிதனுக்கு மேன்மையை கொடுக்குறாரு. மற்ற எல்லாத்தையும் படைக்கும் பொழுது உண்டாகட்டும் வார்த்தையினாலே வடிவமைத்தவர், வார்த்தையினாலே வல்லமையை விளங்க பண்ணினவர். மனிதனை படைக்கும் பொழுது தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் அவர் படைத்தார் மனிதனை. அதான் அவனுக்கு மேன்மையை கொடுக்குறார். இப்போ தேவ தூதனை படிக்கும்போது எப்படி படைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ தூதனை தன்னுடைய தூதனாக படைச்சார். லூசிபர், கேப்ரியல், மிகாயல் இவங்களை படிக்கும்போது தன்னுடைய தூதனாக, அவங்க வல்லமை மிக்கவங்க, தூதனாக தான் படைச்சார். ஆனால் தேவன் ஆதாமை படைக்கும் பொழுது தன்னுடைய குமாரனாக படைத்தார். ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 3:38 சன் ஆஃப் காட் அப்படின்னு வரும். சன் ஆஃப் யார், ஆடாம் ஒரு சன் ஆஃப் காட், தேவனுடைய மனிதன், தேவனுடைய குமாரன் அப்படின்னு வரும். தேவனுடைய குமாரன். இப்போ ஆதாம்னா என்ன, அவனை மண்ணிலிருந்து படைச்சாரு. செந்நிற மண், நம்ம பார்க்குறோம் களிமண்லேருந்து, நம்ம களிமண்ணில் பொம்மை செஞ்சு விளாடுவோம் இல்லையா, அந்த மண்ணிலிருந்து ஆதாமை படைக்கலை, தூசியிலேருந்து படைச்சார். அதமா அப்படின்னா தூசி அப்படின்னு அர்த்தம். ஏப்ரலில் அதமா அப்படின்னா மண் தூசி, இந்த கண்ணாடியிலலாம் ஒட்டியிருக்கும்ல தூசி, அதிலிருந்து மனிதனை படைத்தார். படைத்து அதேமா தேவ சாயலுக்கு கொண்டு போகிறார், தேவ சாயலுக்கு கொண்டு போகிறார். இப்படி தான் மனிதனை படைத்தார். 1859 சார்லஸ் டார்வின் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வெளியிடுறார். தன்னுடைய பரிணாம வளர்ச்சி புத்தகத்தை தியசிஸ வெளியிடுறாரு. மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான் அப்படின்னு அவர் வெளியிடுறார். அது அந்த காலத்தில் 1800களில் அப்படி செய்தி ஒன்றும் பிரபலமாக எல்லார்ட்டையும் போய் சேராது. அவர் எழுதி வெளியிட்டார். அப்போ உள்ள படித்தவர்களுக்கு மட்டும் அது தெரிஞ்சிருச்சு, இப்போ அந்த கொள்கையை வெளியிட்டால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. மனிதன் எப்படி குரங்கிலிருந்து வர முடியும், மனிதன் அப்போ குரங்கு ஏன்னு அப்படியே இருக்குது, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்றால் குரங்கு ஏன்னு அப்படியே இருக்குது, அந்த கொள்கையை நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. சயின்ஸ் மாறலாம், சயின்ஸ் அறிவியல் மாறலாம், வரலாறு மாறலாம், ஆனால் வேதத்தின்
ஒரு வாக்கியமாவது ஒரு எழுத்தாவது எழுத்தின் உறுப்பாவது மாறாது அழிந்தும் போகாது. வேதமே சத்தியம், அது நிச்சயம். சரிங்களா? அப்போ வேதத்தில் தான் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கு. மனிதன் எப்படி உண்டானா, எப்படி வாழ்கிறான், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய முடிவு என்ன, மரணத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுது, எல்லாமே வேதத்தில் இருக்குது. இப்போ இது யார் நம்ம வச்சு நிரூபணமாக காட்ட போகிறோம்னா, மோசே எழுதின புத்தகம் தான் இது. இப்போ யார் எழுதுன, ஆதியாகம யார் எழுதுனது, மோசே. தேவனுடைய முகமுகமாய் பேசியவன், தேவனை தரிசித்தவன், தேவனுடைய மகிமையை கண்டவன், அவன் எழுதிய புத்தகம் தான் இந்த ஆதியாகமம். ஆதியாகமத்தில் தான் அது ஆதாமுடைய சரித்திரம் வருது. ஆதாமுடைய சரித்திரம் வருது. ஆதாம் அப்படின்னா ஒரு ஆளுகை மிக்கவன், தேவன் பாருங்க, தன்னுடைய மகிமையை தேவதூதர்கள் கொடுத்தாரு. அவங்க அந்த மகிமை இழந்து போன உடனே அந்த ஆளுகையை தூக்கி ஆதாமுக்கு கொடுக்குறார். முதல்ல நம்ம பார்த்தோம், தேவன் தன்னை படைச்சதுக்கெல்லாம் அவரே பேரிட்டார்னு பார்க்குறோம். அந்த வெளிச்சத்துக்கு பகல்னு பேரிட்டாருன்னு பார்க்குறோம், ஆகாய விரிவுக்கு வானம்னு பேரிட்டார்னு பார்க்குறோம், வெட்டாந்தரைக்கு பூமி அப்படின்னு பேரிட்டார்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்க, அந்த பறவைகள் மச்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகள் மச்சங்களை எல்லாம் ஆதாம்கிட்ட கொண்டு வர்றார். ஆதாம்கிட்ட கொண்டு வந்து அவர் ஆதாமை பேரிட வைக்கிறார். ஏன்னா தனது சாயலின்படியும் தனது ரூபத்தின்படி படைத்த மனிதன் ஆகிய ஆதாம் எப்படி ஞானமாக பெயர் வைக்கிறான்னு தமிழில் கூட நம்ம பார்க்கலாம். காரண பெயர்னு இருக்கும், நாலு கால் இருக்கிறதுனால நாற்காலி, மூணு கால் இருக்கிறதுனால முக்காலி, பறக்கிறதுனால அது பறவை அப்படின்னு, இது காரண பெயர். அதே போல் ஆதாம் ஞானமாக பெயர் வைக்கிறான். எல்லா மிருகங்களுக்கும் எல்லா பறவைகளுக்கும் ஞானமாக பெயர் வைக்கிறான். ஞானமாக, அந்த ஞானம் யார் இடத்துல வந்தது, தேவனிடத்துலேருந்து வந்தது. அவ்வளோ பெரிய ஞானத்தை பெற்றிருந்தவர். முதலில் தேவன் தன்னுடைய படைப்புகளுக்கு தானே பெயர் வைத்துக் கொண்டிருந்தார். பிறகு தன்னுடைய ஆளுமையை பகிர்ந்து கொடுக்கிறார் ஆதாமுக்கு. அந்த ஆளுமையை அவன் காத்துக்கணும், அந்த ஆளுமையை அவன் காத்துக்கணும். இப்போதான் உருவாகி வர்றான் இந்த ஆதாம். இரண்டு கைகளால் படைக்கப்பட்ட மனிதன், அதுவும் யாரோட, தேவனுடைய இரண்டு கைகளால் படைக்கப்பட்ட மனிதன் ஆதாம். வந்து ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவன் அல்ல. ஆதாம் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவன் அல்ல, அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். அதனால நிறைய ஒரு ஃபன்னியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு தொப்புள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாய் வயிற்றிலிருந்து வர்ற குழந்தைகளுக்கு தான் தொப்புள் இருக்கும். ஆதாம் தாய் வயிற்றிலிருந்து வந்தவன் அல்லவே, அவன் தாய் வயிற்றிலிருந்து வரல இல்லை, அப்போ தேவனிடத்திலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டான் இல்லை, அவனுக்கு தொப்புள் இல்லை அப்படின்னு சில பேர் கிண்டலாக கேலியாக பேசுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. வேதமே அமைதலாக இருக்கும் பொழுது நாமும் அமைதலாக இருப்பது சால சிறந்தது. சரிங்களா? சில நிறைய பேர் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு, ஆதாமுக்கு தொப்புள் இருக்குது, ஆதாமுக்கு தொப்புள் இல்லை. அது நமக்கு தேவையில்லை. வேதமே அமைதலாக இருக்கும்போது நாம் அமைதலாக இருப்பது நல்லது. பாருங்க, கண்ணுக்கு தெரிந்த உடலும் கண்ணுக்கு தெரியாத சுவாசமும் கொண்டவன் தான் ஆதாம். இந்த கண்ணுக்கு தெரிந்த உடலும் கண்ணுக்கு தெரியாத சுவாசமும் ஆவி ஆத்மா சரீரம் என்று மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஆதாம் இவ்வாறாக படைக்கப்பட்டான், இவ்வாறாக படைக்கப்பட்டான். ஆதாம் எங்க படைக்கப்பட்டான், பூமியில படைக்கப்பட்டான். வெட்டாந்திர அந்த பூமியில படைக்கப்பட்டான். அவன் ஏதேன் தோட்டத்துல மண்ணெடுத்து ஆண்டவர் படைக்கல, ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில உள்ள ஒரு இடத்துல இருந்து எடுத்து படைச்சு ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வந்தார். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏதேன் என்பது தோட்டம் அல்ல, ஏதேனில் தோட்டம் இருந்தது. ஏதேனில் தோட்டம் இருந்தது. இதை நல்லா கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2:10 பார்த்தீங்கன்னா, ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடின்னு நான்கு ஆறுகளாக பிரிந்து தோட்டத்துக்குள் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்போ ஏதேன் என்பது தோட்டம் அல்ல, ஏதேனில் ஒரு சிறு பகுதி தான் இவங்க வாழ்ந்த அந்த தோட்டம், இவங்க வாழ்ந்த அந்த தோட்டம். சரிங்களா? இப்போ அந்த தோட்டத்தில் மூணு வகையான மரங்கள், நிறைய மரங்கள் இருக்குது. நன்மை தீமை அறியத்தக்க மரம், ஜீவவிருட்சத்தின் மரம், பார்வைக்கு அழகும் குசிப்புக்கு தகுந்தமான கனிகளை கொண்ட மரம் இப்படி இருக்குது. ஆனால் ஜீவவிருட்சத்தை, ஜீவவிருட்சம் எங்கே இருக்குது, அந்த தோட்டத்துடைய மத்தியில் இருக்குது. ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வேலை என்னென்னு, ஆதாமுக்கு கொடுத்த வேலை என்ன அப்படின்னா, அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவுமே வைத்தார். ரெண்டே ரெண்டு வேலை தான், பண்படுத்த காக்கவும். காக்க அப்படின்னா அங்கே யார் இருக்கா, யாருமே மனிதனே இல்லாதப்ப எதுக்கு காக்கணும், இவங்க தான் முதல் மனிதர்கள், எதுக்கு காக்கணும், எதுக்கு காக்கணும். அது ஒரு திட்டத்தோடு வச்சிருக்கிறார். தேவனுக்கு தெரியும் யார் உள்ள வருவா அப்படின்னு தெரியும். அதனால தான் அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க, காக்கவும் வைத்தார். அந்த காக்கதை தவறி போனவன் தான் இந்த ஆதாம். சர்ப்பம் எப்படி உள்ளே வந்தது, காக்க தவறியதுனால். வேதம் அழகாக போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் உண்டாக்கினார். அப்போ நாடு எதுவுமே இல்லை, அப்போ நாடு எதுவுமே இல்லை, காடு தான், காடு தான். சரிங்களா? இந்த காட்டு மிருகங்கள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் காக்கவும் வைத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்தார், எல்லாத்தையும். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை, ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்படிங்கும் போது ஏவாளை படைக்கிறார். ஏவாளை பாருங்களேன், பிற மதத்தில் உள்ள மாதிரி காலில் எலும்புலேருந்து
படைக்கல, தலையிலிருந்து படைக்கல, காலிலிருந்து வந்தா இவன் கீழே, மேலிருந்து வந்தா தலையிலிருந்து பிறந்தா அவன் மேல, அப்படி கிடையாது. ஆண்டவர் விலாவிலிருந்து படைத்தார். ஆண்டவர் விலாவிலிருந்து படைத்தது நோக்கம் என்ன? ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதுக்காக படைத்தார். ஆண்டவர் அதற்காக தான் படைத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைபிளில் எத்தனை வசனம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,102 வசனங்கள் இருக்கு. 31,102 வசனங்கள் இருக்குது. இதை லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வசனம் நம்மளோட பேசும். நம்ம துக்கமாக இருக்கும் பொழுது, நமக்கு தேவையான அந்த காரியத்தை வேதம் சொல்லும்போது ஏதாவது ஒரு வசனம் நம்மளோட பேசிச்சுன்னா அந்த வசனத்துக்கு பேர் ரேமா அப்படின்னு பேர். இப்போ இந்த போன நூற்றாண்டில் சர் யங் ஜேம்ஸ் சிம்சன் அப்படிங்கிறவர், ஒரு மருத்துவர், அவர் மருந்து கண்டுபிடிப்பாளர். இவரால் தான் உலகம் ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ளே போச்சு. உலகம் சந்தோஷமடைந்ததுன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அனஸ்தேசி, அவங்க அந்த மயக்க மருந்து குளோரோஃபார்ம் கொடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அந்த ஒருத்தர் போரில் அடிபட்டுட்டான், விபத்தில் விழுந்துட்டான் அப்படின்னா, அது விழுந்ததை விட அந்த சதையும் சேர்த்து வச்சு தைக்கும் பொழுது அலறி துடித்து சாவாங்க. இப்போ பெண்கள் இந்த கர்ப்ப வேதனையில் நிறைய பேர் மறிப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவர் இந்த தேவனுடைய மனுஷன் சிம்சன் என்ன பண்ணாரு, வேதத்தை படிக்கும் பொழுது அவரோட பேசின வார்த்தை என்னன்னா, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி விழா எலும்பு எடுத்தார்னு ஒரு வசனம் இருக்கும். அழகா இருக்கும் அது. வந்து அந்த லோகோஸ்ல ரேமாவா இவரோட பேசியது, அதை பேசி அவர் தியானிச்சு கொண்டு வந்தது தான் குளோரோஃபார்ம், அனஸ்தேசியா, குளோரோஃபார்ம். பாருங்க, இந்த மருந்து வந்து உலகத்தையே மாற்றி போட்டது, உலகின் இறப்பு விகிதத்தை கம்மி பண்ணினது. இவர் ஒரு மருந்து மட்டும் கண்டுபிடிக்கல, நிறைய மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ பத்திரிகையாளர் மீட்டிங்கில் கூட சொன்னாரு, நீங்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னா, நாங்கள் குளோரோஃபார்ம் நீ அப்படி தான் சொல்லுவீங்க, நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படி சொல்லலை, நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, இயேசுவே உலகின் ரட்சக அப்படின்னு கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறார். தன்னை தாழ்த்துறார். வேதத்தை நம்ம உணர்ந்து படிக்கும்போது அது நம்மளோட பேசும். அந்த பேசுனது மூலயமா நம்ம செயற்கரிய காரியங்களை செய்வோம். ஏவால விழாவிலிருந்து ஏன் எடுத்தார்னா, ஆணும் பெண்ணும் சரிசமமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ காலிலிருந்து ஒருத்தன் தோன்றுனா அப்படின்னா அவன் கீழே, தலையிலிருந்து தோன்றுனா அப்படின்னா அவன் மேலே, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் சரிபாதியாக ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். அவர்கள் ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறக்காதவர்கள், தேவனாலே உண்டாக்கப்பட்டவர்கள், உலகின் முதல் மனிதர்கள். இப்போ ஆதாம் ஒரு மண்ணிலிருந்து எடுத்தார், அதே மாதிரி ஏவாளையும் இன்னொரு மண்ணிலிருந்து எடுத்திருக்கலாம் இல்லையா. இப்போ ஆதாமை ஒரு மண்ணிலிருந்து எடுத்து ஏவாளையும் இன்னொரு மண்ணிலிருந்து எடுத்திருந்தா, ஆதாம் மனித குலத்திற்கு ஒரே பிரதிநிதியாக இருந்திருக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வேறு மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மண்ணு தான். சரீரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவள் தான் இந்த ஏவாள். எலும்பிலிருந்தும் சரீரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவள் தான் இந்த ஏவாள். ஆதாமுக்கு தேவன் ஆளுகையை கொடுத்திருந்தார். லூசிபர் இழந்து போன ஆளுகையை தேவன் ஆதாமிற்கு கொடுத்திருந்தார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமுடைய ஆளுகை எப்படின்னா, பூமியின் மேல் மிருகங்கள் மேல் ஒரு ஆளுகை, சமுத்திரத்தில் மச்சங்கள் மேல் ஒரு ஆளுகை, வானத்தில் பறவைகள் மேல ஒரு ஆளுக. ஏன்னா இவன் தான் எல்லாத்துக்கும் பேர் வச்சான், ஆளுகை நிறைந்தவனாக இருந்தான், நல்ல வளம் வந்தான் பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் எத்தனை காலம் இருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆதாமும் ஏவாளும் படைத்தாங்க ஆண்டவர், ஆனா அவங்க எத்தனை காலம் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஆனாலும் ஒரு சில பேர் வேத விற்பனர்கள்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க 2 வருஷம் இருந்தாங்க. அந்த 2.5 வருஷத்துக்குள்ளதான் சொல்றாங்க, ஏதேன் தோட்டத்துக்குள்ள இவங்க 2.5 வருஷம்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏவாளை சிருஷ்டித்து ஆதாமுக்கு முன்னாடியே கொண்டு வர்றார். இவன் என்னுடைய எலும்பும் சதையுமா இருக்கிறா, அதனால இவன் மனுஷி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் ஏவாள்னு சொல்கிறோம், ஆனால் எபிரேயத்தில் ஹவா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஏவாள் படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆதாமிடம் தேவன் சொல்கிறாரு, இந்த மரத்தின் கனியை, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாத்தான் தெரிந்து கொண்ட ஒரு தந்திரமான ஒரு விலங்கு எது, ஊரும் பிராணி எதுன்னா சர்ப்பம், சரிங்களா. சர்ப்பம் எப்படியோ உள்ளே வந்துருச்சு. தேவன் என்ன சொல்லியிருந்தாரு, அந்த தோட்டத்தின் ஒரு பகுதியை நீ காத்துக்கொள்ள மறந்துட்டான், வேலையை மறந்துட்டான். அப்போ சர்ப்பம் எப்படி உள்ளே வந்திருக்க முடியும், தன்னுடைய வேலையை சரியாக செய்யாததுனால நேராக உள்ளே வந்துருச்சு. ஏவாள்கிட்ட தந்திரமாக பேசி அந்த பழத்தை திங்க வைக்கக்கூடிய அளவுக்கு பேசுது. பேசிட்டு ஏவாள் என்ன பண்ணா,
ஏவாள் வந்து எதுக்கு படைக்கப்பட்டான்னா, ஆதாமுக்கு இணையாக துணையாக இருக்கத்தான் ஏவாள் படைக்கப்பட்டான். ஆனால் ஆளுமை மிக்க அந்த ஆதாமை ஆளுமையிலிருந்து தள்ளி போட்டவள் இந்த ஏவாள். துணையாக படைக்கப்பட்டவள் அவனுக்கு பெரிய இடராக மாறிவிட்டான், இடராக மாறிட்டான். தான் அந்த கனியை பறித்து புசித்ததும் இல்லாமல் தன் கணவனுக்கும் கொடுத்தான். ஆதாமுக்கு துணையாக படைக்கப்பட்ட அந்த ஏவாள் கணவனுக்கு இடரலாக மாறிவிட்டாள். தேவனே கேட்குறாரு, இப்படி செய்தது என்ன, இப்படி செய்தது என்னன்னு ஏவாளை பற்றி கேட்குறாரு. இப்போ இந்த பணம் அந்த பழத்தை புசிச்சுட்டாங்க, ரெண்டு பேரும் புசித்தோடனே கண்கள் திறக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்குறோம். கண்கள் திறக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். கண்கள் திறக்கப்பட்டவுடனே இவங்க நிர்வாணியாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ளே உணர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே உணர்ந்து அத்தியலையை தச்சு வச்சுக்கிறாங்க. அப்போ தேவன் அந்த உலாவி வர சத்தம் கேட்குது, உலாவி வர சத்தம் கேட்குது. அப்போ இவங்க போய் தேவனுக்கு பயந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. தேவனுடைய முகமுகமாய் பேசியவர்கள் தேவனை பார்த்து முதல் முதல்ல ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. பயம் முதன் முதல்ல மனிதனை ஆண்டு கொள்ளுது. கீழ்ப்படியாமையினால பயம். கீழ்ப்படியாததுடைய முதல் பலன் என்னென்னா பயம். பயம் உள்ளவருக்கு, பயம் உள்ளவருக்கு பாருங்கள், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயன்னொன்னே அவர் ஒளிஞ்சிக்கிட்டு சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி நிர்வாணியாக இருக்கிறேன் அப்படி. பாவத்தை அறிக்கையிடாமல் பாவத்தின் விளைவை அறிக்கையிடுறான் முதல்ல. அவன் இந்த மாதிரி செஞ்சிட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பாவத்தை அறிக்கையிடாமல், தான் செய்த பாவத்தை அறிக்கையிடாமல் பாவத்தின் விளைவை அறிக்கையிடுகிறான் ஆதாம். நம்மளும் எல்லாரும் அதே தான். ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, ஏன் இப்படி துன்பப்படுறீங்க, ஏன் இப்படி நீங்கள் தகாத சூழ்நிலை இருக்கீங்கன்னா, அவங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னு முதல்ல சொல்ல மாட்டாங்க. நான் கஷ்டப்படுறேன் பாவத்தின் அறிக்கையை தான் வெளியிடுவாங்க. ஆதாமுடைய தொடர்பு இது. ஆதாம் நிறைய ஞானம் மிகுந்தவன் பார்த்துக்குங்க. ஆதாம் ஆதியாகமம் 2:20 பூச்சி இனத்திலே 12,00,000 பூச்சி இனங்கள், விலங்கு இனத்திலே 700,000 விலங்கு இனங்கள் இருக்குது, மிருக இனங்கள் இருக்குது, காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், எல்லாத்துக்கும் ஞானமாக பேரிடுறாரு ஆதாமு. ஆனால் இந்த விஷயத்தில் ஞானத்தை இழந்து போகிறா. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஒரு சிறு விஷயத்தில் சலுக்கிடுவான் பார்த்தீங்களா. அதே போல் தன்னுடைய மனைவி விஷயத்தில் சறுக்கிட்டான். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இதை சாப்பிடாத, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வோம். ஏன்னா அது அந்த பழம் எப்படி இருந்துச்சா, கண்களுக்கு இச்சிக்கத்தக்கதாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். சிம்சோன் எப்படி தன்னுடைய கண்ணை இழந்து போனான், அந்த ஒரு பெண்ணை பார்த்து இச்சதுனால அவன் தன்னுடைய கண்ணை இழந்து போனான். தாவீது எப்படி தன்னுடைய நற்பெயரை இழந்து போனான், பச்சைபாலினால கண்ணுடைய பார்வை இழந்து போனான். சரிங்களா. ஆகான் எப்படி தன்னுடைய உயிரையும் தன்னுடைய குடும்பத்தினர் உயிரையும் இழந்து போனான், அந்த பொருள் மேலே ஆசை இச்சித்தது எடுத்துக்கொள்றது. உலக பொருட்கள் எல்லாம் கவர்ச்சியாக நம்மளை கவரும் விதத்திலே படைக்கப்பட்டிருக்கான். எல்லா உலக பொருட்கள் எல்லாமே ஒரு மனிதனை, தேவனுக்குள்ளான மனிதனை அது கவர்ந்து இழுக்கணும், எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உலக பொருட்கள் எல்லாமே கவர்ச்சியாக படைக்கப்பட்டிருக்குது. ஆனால் நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு நம்ம அறிஞ்சிருக்கணும். அந்த பழம் சாப்பிடாமல் உயிரோடு இருந்திருக்கலாம் இல்லையா, அது பழம் சாப்பிடலாம் சாப்பிடாம போகலாம், ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு அவன் இருந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே கேட்கல, மனைவி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டான். ஆனால் இப்போ மனோவா மனைவி சிம்சோனுடைய அம்மா தேவதூதனை சந்தித்தவுடனே அதை தனக்குள்ளே வைத்துக்கல தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறான். அந்த கணவரும் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறார். அதே போல் எதாக இருந்தாலும் கணவனும் மனைவியும் எதுக்கு ஏவாளை உண்டாக்குனாரு, இணைந்து செயல்படணும் தான், அதுக்கு தான் துணையை உண்டாக்குனார். ஆனால் ஏவாள் இணைந்து செயல்படலை. இணைந்து தன்னுடைய கணவருடைய வீழ்ச்சிக்கு இவெல்லாம் முக்கிய காரணம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், இந்த புத்தியற்ற ஸ்திரீயான ஏவாள் தன் வீட்டை இடித்து போட்டால் ஏதேன் தோற்றத்தில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கு இவள் முக்கிய காரணம். இவளுடைய செய்கை முக்கிய காரணமாக அமைந்தது. ஆதாம் ஞானவான், ஆதாம் ஞானவான். சாலமோன் எப்படி ஞானவான், அவனே கீழே விழுந்துட்டான். அவனை சாலமோனோட மிகப்பெரிய ஞானவான் யாருன்னா ஆதாம் தான் சொல்லலாம். ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும், எல்லா விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும் பெயரிட்டது யாரு, ஆதாம். இந்த ஆதாம் ஏன் பழத்தை சாப்பிட்டான்னா, ஆதாமுக்கு அம்மா அப்பா கிடையாது, நண்பர்கள் கிடையாது, மாமா மச்சான் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேச முடியும். இவன் தான் முதல் மனிதன் இல்லையா, இவன் தான் முதல் மனிதன் இல்லையா. இதை அவனுக்கு தெரிஞ்சிருந்தும் ஆலோசனைக்கு யாரும் கேட்க, ஏன்னா ஆண்டவரும் ஆதாமும் முகமுகமாக பேசிக்கிறாங்க, அழகாக பேசிக்கிறாங்க. பாருங்கள், அந்த ஆளுமையை விட்டுட்டான், எது கேட்டிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்துருக்கலாம், அவ்வளோ பெரிய ஞானவான் கீழே விழுந்துட்டான். ஆதாம் 130 சேத்த பெற்றான்னு பார்க்குறோம். ஆதாம் 130 சேத்த பெற்றான்னு பார்க்குறோம். ஆதாம் 930 உயிரோடு இருந்தார். ஆதாம் 930 உயிரோடு இருந்தார். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நோவா தன்னுடைய 500 மூன்று பிள்ளைகளை பெறார். சில பேர் கூட சொல்லுவாங்க ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைன்னு சொல்லுவாங்க, இல்லை இல்லை அது அவன் அப்படியாக எழுதியிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அது 2வது பட்சம். 500 தன்னுடைய 500
குழந்தையை பெறாங்க. அப்ப ஆபிரகாம் தன்னுடைய 500வது வரை வரைக்கும் குழந்தை பெற்றுக்கிட்டே இருந்தா நிறைய குழந்தைகள் பெற்றிருப்பாங்க. வேதத்துல அதிகமாக குழந்தை பெற்ற பெண்மணியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோபுவோட மனைவி, இது முதல் 10 அப்புறம் அடுத்த 10 சொல்லலாம் சரிங்களா. இந்த மாதிரி அதிகமான குழந்தைகளை பெற்றிருக்கலாம் ஆதாம், அதிகமாக குழந்தைகளை பெற்றிருக்கலாம் ஆதாம். இந்த ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த காலத்துல இவங்க ஒரு குழந்தை கூட பெற்றுக்கொள்ளவில்லை. ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த காலத்துல இவங்க ஒரு குழந்தை கூட பெற்றுக்கொள்ளவில்லை. ஏதேமில ஆதாம் வந்து சின்ன குழந்தையா பால் குடிக்கிற வயசுல எல்லாம் வரல, சின்ன குழந்தையா பால் குடி. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் குழந்தை பருவம் கிடையாது, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் குழந்தை பருவம் கிடையாது சரிங்களா. இப்ப இவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய திட்டம் என்ன, அவனை தேவதூதனை விட பெரிய ஆளாகணும், அவனை மகிமையில கொண்டு சேர்க்கணும். இதுக்கு முக்கியமா என்ன சாப்பிடணும், ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடணும். இப்ப பாவம் செஞ்சுட்டு பாவத்துக்குள்ளாயிட்டான், இந்த பாவம் செஞ்சுட்டு போய் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா அந்த பாவத்தோட அவன் சாகாம அப்படியே போயிட்டு இருக்கும், நரக வாழ்க்கையாத்தான் இருக்கும், நரக வாழ்க்கையாத்தான் இருக்கும். அதனால ஆண்டவர் அந்த ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்திலிருந்து அவனை வெளியே அனுப்பிச்சு விடுறார். இங்கே கேருபின்களையும் சுடுவெளிப்பட்டையத்தையும் காவல் காக்கிறதுக்கு வச்சுட்டார், யாரும் உள்ளே வரக்கூடாது, ஏன்னா அது ஜீவ விருட்சத்தின் கனி மிகவும் முக்கியமானது, அதை சாப்பிட்டா யாரும் சாக மாட்டாங்க. சாகவே சாவாயின்னு சொல்லியிருக்காரு, இவங்க சாப்பிட்டோன்னே ஏன் சாகலைன்னா அது வந்து ஒரு ஆவிக்குரிய மரணம், ஆவிக்குரிய ஆளுமையை இழந்தது, ஆளுமையை இழந்தது. ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால தன்னுடைய ஆளுமையை இழந்துட்டான். நம்ம மேல்படிக்கு போகணும், மேலே போகணும் அப்படின்னா முதல் ஸ்டெப் என்னென்னா கீழ்ப்படி, கீழ்ப்படிஞ்சாதான் மேல்படிக்கு போக முடியும். மரம் தேவன் படைத்ததில் மரமானது மண்ணோடு இருந்தால் தான் அது கனி கொடுக்குற மரமாக இருக்கும், மச்சங்களானது சமுத்திரத்தோடு இருந்தால் தான் அது உயிர் வாழ முடியும், மனிதனானவன் தேவனோடு இருந்தால் தான் பிரகாசிக்க முடியும். இதுதான் இயல்பு, இதுதான் இயல்பு, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். தேவன் மனிதனோடு இருந்தால் மட்டுமே அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். அந்த ஏதேனில் உள்ள தோட்டத்தில் இவங்க இருந்துற வரைக்கும் அவங்க வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட்டதில்லை, அவங்க சுத்த சைவம், அசைவ உணவுகள் ஆதாமோ ஏவாலோ சாப்பிட்டது கிடையாது. கனிகளையும் அந்த பூண்டு கிழங்கு வகைகளையும் தான் அவங்க சாப்பிட்டு வந்தாங்க. நோவா காலத்துக்கு அப்புறம் தான் இது மாறுது, நோவா காலத்துக்கு அப்புறம் தான் இது மாறுது. ஆதாம் இந்த கனியை சாப்பிட்டது மூலயமா என்ன விளங்குதுன்னா, ஆதாம் என்பவன் தன்னைத்தானே ஆண்டு கொள்ள முடியவில்லை, பிறகு எப்படி அவன் விலங்குகளையும் பறவைகளையும் ஆளுவான். அதனால தன்னைத்தாலே யார் தன்னைத்தானே யார் ஆண்டு கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் ஆளுமையை அதிகரிக்க பண்ணுவார். யார் தன்னைத்தானே சுய கட்டுப்பாடோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தேவன் ஆளுமையை கொடுப்பார். பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா. தன் மனதை அடக்க தெரியல ஆதாமுக்கு, ஆதாமுக்கு அடக்க தெரியல, அதனால தன்னுடைய ஆளுமையை இழந்து போனான். இதனால என்ன, ஏவாளுக்கு, ஏவாளுக்கு பாவம் செஞ்சதுனால என்ன தண்டனை, குழந்தை பிறக்கும் பொழுது வேதனை அதிகரிக்கும், ஆதாமுக்கு வருத்தம் அதிகரிக்கும், வருத்தத்தோடு புசிப்பாய். இது மூல மொழியில் ஒன்றா தான் வேதனை வருத்தம் ஒன்றா தான் வருது, வேதனை வருத்தம் ஒன்றா தான் வருது. சர்ப்பத்துக்கு கால்களை வெட்டி வயிறில் ஊறும்படி செஞ்சார், வயிறில் ஊறும்படி செஞ்சார். ஆனால் ஆதாமை தான் நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆதாம் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பும் போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது மிருகங்கள் என்ன சொன்னாலும் அவனுக்கு கீழ்ப்படியும், என்ன சொன்னாலும் பறவைகள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியும், நல்ல ருசிமிக்க பழகங்களை சாப்பிட்டு கொண்டு இருந்தா அவ எங்கே வேணாலும் ஏதேன் தோட்டத்தில் எங்கே வேணாலும் ஓடலாம் ஆடலாம் சரிங்களா. முள் குத்தாது, முள் குத்தாது. இப்போ வந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் விரட்டி விட்டார், வெளியே எடுத்து முதல் கால் வைக்கும் போதே முள் குத்துது. வேதனை, வேதனை, சாபம், கீழ்ப்படியில் கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம், கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் வந்த உடனே அவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது, எல்லாமே புதுசாக இருக்குது. முதல்ல மிருகத்தை அவன் ஆளு விஷயமா வானா வாவும் போகும்னா போகும், இப்போ மிருகத்தை கூப்பிட்டப்போ அது முறைச்சி பார்க்குது, முறைச்சி பார்க்குது. பறவைகளை கூப்பிட்டப்போ அது செவி கொடுக்கவில்லை. ஆளுமையை இழந்து போனான், ஆளுமையை இழந்து போனான். இழந்ததை திருப்பி தரவே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஆதாம் இழந்து போனதை இயேசு கிறிஸ்து திருப்பி தரவே வந்திருக்கு. ஆதாம் தன்னுடைய 930வது ஆண்டிலே மரித்தார். ஆதாம் மரிக்கும்போது தன்னுடைய 8வது தலைமுறையான, ஆதாம்லேருந்து பார்த்தீங்கன்னா 9வது தலைமுறை, லாமேக்கு, லாமேக்கு என்பவர் தான் 56 இருந்தார். அவர் மரிக்கும்போது தன்னுடைய 9வது தலைமுறையான லாமேக்கோடு உரையாடி இருக்கிறார். அவர் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை பார்க்கல, அவர் எத்தனை தலைமுறை பார்த்துருக்காரு, 9 தலைமுறை பார்த்துட்டு தான் மரித்திருக்கிறார். தன்னுடைய மரணத்தின் போது லாமேக்கை பார்த்து விட்டு 56 வருட காலம்
லாமேக்கோடு பேசி பழகிவிட்டு தன்னுடைய கொள்ளுப்பேரனான லாமேக்கை பார்த்து விட்டு தான் இவர் மறித்தார். ஆதாமுடைய மரணம் குறிப்பிட்டிருக்கிற ஏவாளுடைய மரணம் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆதாம் எங்கே மறித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா மலையில். பார்சி பைபிள் புத்தகத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சிலுவை, இயேசு கிறிஸ்துநாத சிலுவையில தொங்குறாப்புல இருக்கும், அந்த சிலுவைக்குல ஒரு மண்டபோடு இருக்கும். ஆடாம்ஸ் கல் அப்படின்னு போது நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆடாம்ஸ் கல் அப்படின்னா அந்த கொல்கத்தா மலை. அந்த ஆடாம் அந்த எங்கே உடல் அடக்கம் பண்ணப்பட்டதுன்னா அந்த கொல்கத்தா மலையில் தான் அடக்கம் பண்ணப்பட்டது. இதை வேத விற்பனர்கள்லாம் இப்படி அப்படி கேட்டு சொல்லுவாங்க. ஆதாமுடைய மண்ட ஓட்டு மேலே இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் அந்த பூமியில் விழுந்ததுனால ஆதாமுடைய பாவம் நிவர்த்தியானது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆதாம் எங்கே மறிக்கப்பட்டால், முதல் ஆதாம் மறித்து எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார், கொல்கத்தாவில் அடக்கம் பண்ணப்பட்டார். ரெண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார், கொல்கத்தாவிலேயே அடக்கம் பண்ணப்பட்டார். உலகின் முதல் மனிதன், வம்சத்தின் தொடக்கமானவன் இவன் தான் வரலாற்றோட தொடக்கம். ஆதாம் தான் வரலாற்றுடைய தொடக்கம். கடைசியாக ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரோம். வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தீங்கன்னா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அப்படின்னு நிறைய தடவை போட்டுட்ருப்பாங்க இல்லையா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு என்ன கொடுக்கப்படுமா, பரதேசியில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கப்படும். இது யாருக்கு சொல்கிறாரு, தேவன் சபைக்கு வர்றவங்களுக்கு சொல்கிறார். சபைக்கு வந்துட்டால் மட்டும் நம்ம பரலோகம் போயிட முடியாது, சபையில் இருந்து ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்றதுன்னா என்ன, ஆண்டவருடைய ரகசிய வரிகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். நீ பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா மட்டும் நீ ஒன்றாவதுல சேர்ந்தா ரெண்டாவது போயிட முடியுமா, எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும், சபைக்கு வந்துட்டா மட்டும் நம்ம பரலோகம் போயிட முடியாது. ஜெயம் கொள்கிறவன் எவனோ, சபையிலிருந்து ஜெயம் கொள்கிறவன் எவனோ, மனவாட்டியாக போகிறவன் எவனோ, அவன் மாத்திரமே தான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். இது சபைகளுக்கு சொல்கிறதாவது அப்படின்னு போட்டிருப்பார், சபைகளுக்கு சொல்கிறதாவது அப்படின்னு. அப்ப ஜெயம் கொள்கிறவன் தான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். ஆதாம்னால புசிக்க முடியல, அந்த கனியை புசிக்க முடியலை. இப்போ நாம் அந்த கனியை புசிக்கணும்னா சபைக்கில் இருக்கும்போது நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கணும். ஜெயம் கொள்கிறவனாக இருக்கணும்னா என்னென்னா, சபையில் போதகர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடப்பது, அதை ஜெயமாக மாற்றுவது. போதகர் சொல்லிட்டாரே அப்படின்னு நம்ம சும்மா ஏனதானு செய்ய முடியாது, அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டணும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதேசத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படிங்கிறார் இல்லையா. அப்போ ஜெயம் கொண்டவர்கள் பரதேசத்தில் உள்ள கனியை புசிக்கலாம், நாமளும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கும். காலேஜில் சேர்ந்தவொடனே எக்ஸாம் எழுதி எளிதானே பாஸ் ஆகிறோம், எக்ஸாம் எழுதாமல் பாஸ் ஆக முடியுமா? அப்போ சபைக்கு வந்தால் சபையினுடைய ஒழுங்கும் கிரமங்களையும் நாம் கற்றுக்கொள்ளணும். சபையினுடைய ஒழுங்கும் கிரமங்களையும் கற்றுக்கொண்டு அதை கை கொள்ளணும். வேதத்தில் 98 முறை பாக்கியவான்கள் போட்டிருக்குது. ஆனால் அதிக பாக்கியவான்கள்னு இயேசு யாரை சொல்கிறார் தெரியுமா? யார் வசனத்தை கேட்டு கை கொள்கிறார்களோ அவர்கள தான் அதிக பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறார். வசனத்தை கேட்டுட்டு மட்டும் போயிடக்கூடாது, அதை கை கொள்ளணும். முதலாதாம் பசியாக இல்லாத போதும் அந்த கனியை புசித்தான். முதலாதாம் பசி இல்லை, அவன் புசித்தான்னு போடல, கொடுத்தா புசிச்சான். ஆனால் ரெண்டாம் ஆதாமாகிய இயேசு தனக்கு பசி பயங்கரமாக இருக்கும் பொழுதும் அத்தான் சொல்கிறான் அந்த கல்லை அப்பமாக்கி உன்னால் புசிக்க முடியும்னா புசி அப்படின்னு சொல்லும்போது புசிக்கல், தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். சுய அடக்கம். இந்த ஆதாம்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, சுய கட்டுப்பாடு வேணும், கீழ்ப்படுகிறது வேணும். வாழ்க்கையில் மேலே போகணும்னா நம்ம முதல்ல கீழ்ப்படியை கற்றுக்கணும். கீழ்ப்படியை தெரிஞ்சிருந்தால் தான் அவன் மேல்படிக்க போக முடியும். அப்போ ஆதாம் இந்த வேத பாடத்தின் மூலம் என்ன கற்றுக்குறோம்னா, நம்ம ஆண்டவர் சொல்கிறது அப்படியே நம்ம விசுவாசிச்சிடணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சில விஷயங்கள்லாம் நம்ப முடியாததாக இருக்கும், அதை நம்பணும், உலகத்தில் முதல்ல பூமி உருண்டைன்னும் போது எல்லோரும் சிரித்தாங்க. வேதம் சொல்லுது பூமி உருண்டை அப்படின்னோடனே அவங்க நம்பலை. ஆனால் நிரூபித்த பொழுது ஓ வேதம் சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன சொன்னாங்க, உடலோட உயிர் எங்கே இருக்குது, இதயத்தில் இருக்குது, மண்டையில் இருக்குது, மூளையில் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வேதம் முதல்ல சொல்லியிருக்கு, உடம்போட உயிர் ரத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி, சரியா? இந்த ஹார்வி அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சார், இதில் தான் ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். வேதத்தில் எல்லாமே முன்கூட்டியே சொல்லியிருக்குது. பூமியை அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அந்தரத்தில் எப்படி இவ்வளோ டன் கணக்கான டன் கணக்கான அந்த எடை உள்ள அந்த பூமி எப்படி அந்தரத்தில் தொங்கும்னு சிரித்தாங்க எல்லாரும். ஆனால் யோக புஸ்தகத்தில் முதல்லே போட்டிருக்குது, வேதத்தில் எல்லாமே போட்டிருக்குது. வேதத்தில் சகலமும் ஆதி முதல் அந்த முறை வேதத்தில் எல்லாம் போட்டிருக்கு. வேதம் சொல்கிறது தான் சத்தியம், அது நிச்சயமாகவே இருக்கிறது. ஆதாம் மூலம் நாம் என்ன படிக்கிறோம்னா, நம்ம கீழ்ப்படியை தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய அதிகாரிகளுக்கு
நம்மளுடைய மேன்மக்களுக்கு மூத்தவர்களுக்கு கீழ்ப்படிய தெரிஞ்சிருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அது தேவனுடைய பிரமாணத்துக்கு ஏற்றதாக இருக்கான்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த கனியை புசிக்காமல் இருந்திருந்தால் ஆதாமுடைய நிலைமை வேறு, நம்மளுடைய நிலைமை வேறு, சரிங்களா? ஆதாம்னால தான் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்மனால நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, நாம் செஞ்ச பாவத்தினால நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. நாம் ஞானமாக நடந்து கொள்ளணும், ஜீவ மார்க்கத்தின் வழியை அவங்களுக்கு காட்டணும். ஜீவ மார்க்கத்தின் வழி என்னது? வேதம் தான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.